ஓகே தனுஷ்யூராம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஆக்சுவலா என்ன சொல்றதுன்னு தெரியல. என்ன சொல்லணும்னு நினைச்சோமோ அது ஒரு பிரஸ் நோட்டா ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிருக்கோம். இருந்தாலும் ரொம்ப ஹாப்பி அகைன் உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தொடர்ந்து நீங்க கொடுக்குற சப்போர்ட்க்கு என்னுடைய நன்றி. அசுரன் ரொம்பவும் ஒரு ஸ்பெஷலான படம். நான் பண்ண கேரக்டர்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அந்த கேரக்டருக்கு தேசிய அங்கீகாரம் கிடைக்கிறது எனக்கு இன்னும் எட்டு மகிழ்ச்சியா இருக்கு. வேற என்ன சொல்றேன்னு தெரியல, எல்லாம் சொல்லிட்டோம். ஏன் ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. வெற்றிமாறனுக்கு குறிப்பா என்னுடைய நன்றி. என்னுடைய தயாரிப்பாளர் தான சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவ்வளவுதான் நினைக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப. ஹாய் கென். எல்லாருக்கும் வணக்கம். நார்மலாக ஒரு படம் பண்ணும்போது அந்த படத்தோட சம்மந்தப்பட்டவங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கும் அதில் ஒர்க் பண்ண சந்தோஷங்களை பேசுகிறதுக்கும் ஒரு மேடை கிடைக்கும். இந்த படத்துக்கு வந்து எங்களுக்கு ரெண்டு மேடை கிடச்சிருக்கு. முதல்ல ஒரு 100வது நாள் மேடை, அதுக்கப்புறம் இந்த விருதுகள் மேடை. இது அசுரனை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தினுடைய முக்கியமான விருது அப்படின்றது என்னன்னா, இந்த படம் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி எடுக்கப்பட்ட படம். ஸோ இந்த படத்தை இதில் ஒரு சமூக நீதிக்கான ஒரு உரையாடல் இருந்தது. அண்ட் இதில் முக்கியமான சில விஷயங்களை முன்னெடுத்திருந்தோம். ஸோ இது வந்து இதை பெருவாரியான மக்கள் பார்க்கணும், ஒரு விவாதம் ஏற்படணும், இதன் மூலமாக வந்து ஒரு டிஸ்கஷன் தொடங்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசையாக இருந்தது. படம் ஒர்க் பண்ணும்போது, ஸ்கிரிப்ட் பண்ணும்போதும் சரி, ஷூட் பண்ணும்போதும் சரி. ஸோ அது நடந்தது தான் வந்து இந்த படத்தினுடைய மிகப்பெரிய சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். நான் எப்போதும் சொல்கிற மாதிரி அவார்ட்ஸ் வந்து இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்ம்ஸுக்கு வந்து ஒரு அந்த 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 படைப்போடு சம்மந்தப்பட்ட ஆட்கள் எல்லாருக்கும் ஒரு தோளில் தட்டி கொடுக்குற ஒரு உற்சாகம் மாதிரி தானே தவிர, இது வந்து ப்ரைமரியான நிறைவு கிடையாது. ப்ரைமரியான நிறைவு வந்து மக்கள் மத்தியில் இந்த படம் போய் சேர்றது தான். அந்த அடிப்படையில் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியிலருந்தே வந்து இதுக்கான மீடியாவுடைய சப்போர்ட், உங்களோட சப்போர்ட் வந்து நிறைய இருந்தது. அண்ட் எல்லா தரப்புலேருந்தும் எல்லா மீடியாவும் வந்து ஒட்டுமொத்தமாக படத்தை செலிப்ரேட் பண்ணிங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பு. அதுக்கு வந்து நான் இந்த இடத்துல முதல்ல உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதை இவ்வளவு பெரிய வணிக ரீதியான வெற்றியாக மாற்றினதில் மீடியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. அதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் எப்போதும் சொல்கிறது போல் ஒரு படம் வரணும்னா, பாலமேந்திர சார் சொல்லுவாங்க, ஒரு படம் நல்லா வரணும்னா, ஒரு கதை நல்ல திரைப்படமாக வரணும்னா, உன்னை பயன்படுத்தி அது தன்னைத்தானே உருவாக்கிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் எப்போதுமே சொல்லுவார். ஸோ அதுபோல தான் வந்து நான் எல்லா படத்தையுமே பார்க்குறேன். இந்த படங்கள் வந்து நிகழ்வது தான், நம்மளால் நிகழ்த்த முடியாது. தனி மனிதர்களால் வந்து ஒரு திரைப்படத்தை நிகழ்த்தவே முடியாதுன்றதுல வந்து எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. அது ஒரு கூட்டு முயற்சி. அண்டு அதுவே தனக்கானதை வந்து சரியாக தேர்ந்தெடுத்துக்கும். நாம் வந்து அது தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பை மட்டும் கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன். அது தாண்டி வேறு எதுவும் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராசஸில் எனக்கு வந்து எப்போதுமே வந்து கூடவே நிறைய பேர் இருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹோம், வீட்டிலருந்து வீட்டில் ஒய்ஃபு, அம்மா, அக்கா, குழந்தைங்க, பசங்க,
நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தா ஆஃபீஸ்லேயே தான் இருப்பேன், வீட்டுக்கு போக மாட்டேன். ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து நான் இல்லாமல் இருப்பதை வந்து ஒரு குறையாக அவங்க ஃபீல் பண்ணாலும் என்கிட்ட வெளிப்படுத்தாமல் இருக்கிறது. அது அடுத்து வந்து என்னோடய டீம், இப்போ எனக்கு நிறைய கோபம் வரும், அண்டு என்னுடைய எல்லா படங்களையுமே நிறைய மியூட் இருக்கும். ஸோ அதெல்லாம் மியூட் இல்லாமல் வெளிப்படும். ஸோ அதெல்லாம் வந்து டீல் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சாதாரணமாக டீல் பண்ணவே முடியாது. என்னுடைய மூட் ஸ்விங்ஸ் அண்ட் என்னோடய எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ஸ், லைக் ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு ரெண்டுக்கு டக்குன்னு மூவ் ஆகும், அதெல்லாம் வந்து சாதாரணமாக டீல் பண்ணவே முடியாது. அதெல்லாம் வந்து அவ்வளவு பேஷன்ஸோடு டீல் பண்ணுற என்னோடய டீம் அசிஸ்டன்ஸ் வந்து சாதாரணமான ரொம்ப மனோதிடம் வாய்ந்தவர்கள். அப்புறம் வந்து என் மேலே வந்து அவ்வளோ அன்பு இருந்தால் அது பண்ணவே முடியும்னு நினைக்கிறேன் நான். இல்லைனா யார் மேலேயும் அன்பு இல்லாமல் அதை பண்ணவே முடியாது. அவங்களுக்கு நான் வந்து இதுக்காக வந்து நான் உண்மையிலே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஆடுகளம் படம் பண்ணும்போது அந்த நேஷனல் அவார்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது அது நான் மேலே ரூமில் உட்காந்துருந்தேன், கீழே பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய சத்தம், பசங்கள்லாம் கத்துனாங்க, அப்புறம் கீழே வந்து அப்புறம் எல்லாம் மேலே ஓடி வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஒரு ஒருத்தருக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னு. ஸோ அதே மாதிரி நேற்று ஒரு சவுண்டு கேட்டுச்சு, அப்போது இந்த மாதிரி அந்த பெஸ்ட்டு தமிழ் ஃபிலிம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்துச்சு. ஸோ அது அந்த ஓனர்ஷிப் எடுத்துக்கிறது இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஒரு படத்தில் ஒரு ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டு இது நம்ம படம், இது நம்ம இதில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த இது. நான் வந்து உண்மையிலேயே வந்து பாலுமேந்திர சாருக்கு வந்து நான் ஒர்க் பண்ண படத்தில் இப்படி ஒன்று நடந்திருந்தால் நான் இவ்வளவு என்னுடைய படம் போல் அதை நான் உரிமை எடுத்து அதுக்கு ஓனர்ஷிப் எடுத்து நான் இப்படி செலிப்ரேட் பண்ணியிருப்பேனான்னு எனக்கு தெரியாது. அப்படி செலிப்ரேட் பண்ணுறதுக்கே ஒரு பக்குவம் வேணும், அதுக்காகவும் நான் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மை கேமராமேன் வேல்ராஜ், எப்போதும் போல் சொல்கிறது தான், இந்த தடவை வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அவருக்கு நான் அவருக்கு எதிர்பார்த்தேன். அவருடைய ஒர்க் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவரைக்கும் என்னோட பண்ண படங்களில் அசுரன் வந்து ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருந்தார். அவர் எது எப்போ எது கேட்டாலும் இப்படி வேணும்னா நோன்னு சொல்லாமல் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அவரும் வந்து ரொம்ப பொறுமையாக என்னை டீல் பண்ணுவார். நான் என்ன சொன்னாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி அக்காமடேட் பண்ணி எனக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கக்கூடிய ஒருத்தர். தென் ஜிவி பிரகாஷுடைய ஒர்க், இந்த படத்தினுடைய வணிக ரீதியான வெற்றியில் ஜிவியுடைய பேக்ரவுண்டுக்கும் அந்த ரெண்டு சாங்ஸுக்கும் வந்து ரொம்ப பெரிய பங்கு இருக்குது. அதுக்கும் நான் வந்து அவருக்கு ஜிவியை நான் இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். இட்ஸ் எ வெரி அண்ட் அவருடைய ஆல்பம்ஸ்லேயும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆல்பம் அசுரன் ஆல்பம். ஜாக்சன் வந்து எனக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் ப்ரொடியூசர் கூட போட வேண்டிய சண்டையெல்லாம் அவர் போட்டுருவார் ப்ரொடியூசர் கூட, அதனால் எனக்கும் ப்ரொடியூசருக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காது. நான் வந்து ஆக்சுவலாக வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் மீடியேட் பண்ணுற மாதிரி இருப்பேன், ஆனால் எனக்கான சண்டை தான் ஜாக்சன் போடுவார். அப்படி என்ன வந்து அகெயின் அவரும் வந்து கரெக்டாக எனக்கான அந்த ஸ்பேஸை கொடுத்து பண்ணிடுவார். எனக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறதுக்கு எல்லா விதத்துலையும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். அப்புறம் இந்த படத்தில் ராமர், அவர் வந்து ராம் வந்து மேடைக்கு வந்தாலே நமக்கு எல்லாம் பயமாக இருக்கு, யாராவது ஒருத்தர் பேரை சொன்னாலே அடுத்து இவர் என்ன சொல்ல போகிறாருன்ற மாதிரி இருக்கு. அகெயின் இப்போ என்னோட வந்து எடிட் பண்ணுறது வந்து இப்போ கொஞ்ச நாள் அந்த மாதிரி ஒரு பழக்கம் வந்துச்சு. ரேண்டம் ஹார்ஸில் எடிட் பண்ணுறது, ரேண்டம் ஹார்ஸில் ஒர்க் பண்ணுறது, தோணும்போது ஒரு 6 hours 8 hours அட்ட ஸ்ட்ரெச் பண்ணுறது, இல்லைனா வந்து ஒரு 2-3 days ஒர்க்கே இல்லாமல் இருக்கிறது. ஸோ அந்த ஒர்க் நடக்க போகுதுன்றதுக்காக வெயிட் பண்ணுற அந்த அது கொஞ்சம் டயரிங்கான ப்ராசஸ்ஸு. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது நாம் அப்படி உட்காரலாம், பட் ஒரு எடிட்டராக இருக்கும்போது அப்படி உட்கார்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி அந்த மாதிரி அவர் இந்த படம் முழுக்க அப்படி உட்கார்ந்து வெயிட் பண்ணி தான் பண்ண வேண்டியது. அதுக்கு நான் ராமருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து படத்தில் வந்து எப்போதுமே என்னோடய படத்தில் வந்து ஆக்டர்ஸ் வந்து எனக்கு கிடைக்கிற ஒரு பெரிய கொடையாக தான் எனக்கு, கிஃப்டாக தான் நினைப்பேன் நான். ஏன்னா அவங்களோட பெஸ்ட்டை வந்து என்னோடய ஒர்க் பண்ணும்போது அவங்க கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. எல்லா ஆக்டர்ஸுமே சரி அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அண்டு ஒரு அதே மாதிரி நானும் வந்து மேக்ஸிமம் புஷ் பண்ணணுன்னு ட்ரை பண்ணுவேன். அதை
ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி அவங்கள அங்கே வச்சு அதில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறது ஒரு அதாவது எங்கேருந்து பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இது என்னோடய சைடில் ஒர்க் பண்ணுறதும் ஆர்டிஸ்ட் வந்து அவ்வளோ டெடிக்கேட்டடாக கமிட்டடாக எந்த ஆர்டிஸ்ட்டும் வந்து நாங்கள் கேட்குறப்போ வந்து இல்லை எங்களுக்கு வேறு ஷூட்டிங் இருக்குது டேட் இல்லை அப்படின்லாம் சொன்னதே கிடையாது. ரொம்ப எப்போ கூப்பிட்டாலும் எப்போதுமே கூடவே இருந்து அவங்களுக்கு அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்தால் கூட எங்களோட காட்டிக்காமல் ஆர் அட்லீஸ்ட் எனக்கு தெரியாமல் அதை வந்து அவங்க மறைச்சி டீமோட டீல் பண்ணி அதை பண்ணிடுவாங்க. அண்டு இந்த படத்தில் வந்து ரெண்டு மூணு பேர் கொஞ்சம் ஸ்பெஷலாக சொல்ல வேண்டியிருக்கு. கென்னு முதல்ல கென்னு ஏன் சொல்லணும்னா கென்னுக்காக தான் வந்து நான் முதல்ல இந்த புக்கு படித்தேன். எனக்கு அவர் பூமணி இந்த நாவலை கொடுத்து இதை படிங்க அப்படின்னு சொன்னார். படித்தா படம் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு அப்படின்னு சொன்னார். நான் படித்தேன். படித்த உடனே நல்லாயிருக்கு. யார் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு அதனால் அது படிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி கருணாஸ் வந்து இவன் மேடையில் ஏதோ பண்ணியிருந்த ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் காமிச்சிருந்தார். அது பார்த்தா எனக்கு பிடிச்சிருந்தது. சரி அப்போ நான் பார்க்குறேன்னு சொன்னேன். கூப்பிட்டு பார்த்தேன். கொஞ்சம் உடம்பு குறைக்க முடியுமான்னேன். சரி அப்படின்னா ஸோ அப்போ அவன் தான் வந்து இந்த கதைக்கு தொடக்கம். ஸோ கென்னு தான் முதல்ல வந்து காஸ்ட் சிதம்பரமாக காஸ்ட் வந்தது கென்னு தான். அதுக்கப்புறம் வந்து சிவசாமிக்கு தான் ரெண்டு மூணு பேரெல்லாம் போய் கடைசியாக தனுஷ் வந்தார் அதில். அது ஸோ கென்னு வந்து இதில் ஒரு ஒரு ஸ்பெஷலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கான். ஃபஸ்ட் படம் மாதிரியே இல்லை. அண்ட் அந்த ஃபஸ்ட் டே ஷூட் பண்ணும்போதே வந்து நான் எனக்கு கொஞ்சம் என்ன இது பண்ணிவிடுவானா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கே அப்படின்னா அப்போ தனுஷ் சொன்னார், சார் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் சொல்கிறது வந்து அவனுக்கு புரியறதே பெரிய விஷயம் சார். எனக்கெல்லாம் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது எங்கள் அண்ணன் சொன்னது அவர் சொல்கிறதே எனக்கு புரியாது சார். அதனால் எல்லாமே அவர் செஞ்சுக்கார். நீங்கள் சொன்ன உடனே அவனுக்கு புரியுதே சார், இதுவே பெரிய கிஃப்ட்டு சார் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஹி கேரிட் த ரோல். அண்டு மஞ்சு வாரியார் வந்து அந்த ரோல் பண்ணது, அந்த பச்சையம்மாவை பண்ணது, இந்த படம் வந்து ஒரு குடும்பங்களுக்கான படமாக மாறினது மஞ்சு வாரியார் அந்த கதாபாத்திரத்தை கேரி பண்ண விதம் தான் நினைக்கிறேன். அவங்களுக்கும் நம்ம நான் இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் தனுஷ் எப்போதும் போல் எந்த கேள்வியுமே கேட்காம 100% கான்ஃபிடென்ஸோட என்னோடய சாய்ஸ் மேலே நம்பிக்கை வச்சு வரக்கூடிய ஒருத்தர். இந்த நான் வந்து வட சென்னை வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒர்க்காக இருந்தது. எவ்ரிடே 300, 400, 500 பீப்புளை வச்சு ஒர்க் பண்ணுறது. ஒரு 100 and 120 டேஸ் ஷூட் பண்ணியிருக்கோம். ரொம்ப டயரிங்கான ஒரு ஃபிலிமாக இருந்தது. அது முடிச்சுட்டு ஐ வாண்ட் டு டூ அ ஸ்மால் ஃபிலிம், சின்னதாக ஒரு படம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லி தான் வந்து நான் இந்த படம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். வெக்கை நாவலை வச்சு ஒரு படம் பண்ணலான்னு சொல்லி பேசியிருந்தேன். அப்போது தனுஷ் என்ன கூப்பிட்டு கேட்டார், சார் எனக்கு தான சாரோட ஒரு கமிட்மெண்ட் இருக்குது சார், நான் வந்து அதுக்கு கதை ரெடி பண்ண ஸ்கிரிப்ட் பார்த்துட்ருக்கேன், மற்றவங்களை கேட்குறது மாதிரி நான் உங்களை கேட்குறேன் சார், ஏதாவது ஐடியா இருக்கா? நான் சொன்னேன், இல்லை தனுஷ் சின்னதாக ஒரு ஐடியா வச்சுருக்கேன், இதுதான் ஐடியா. இப்படி ஒரு பையன் அவனை பண்ணிவிடுவான், அப்பா அவனை கூப்பிட்டு காட்டுக்குள்ளே போகிறான் அப்படின்னா, இது இந்த ஐடியா தான் வச்சுருக்கேன் சார். சார் நான் பண்ணுறேன் சார், யார் பையன் அப்படின்னு கேட்டார். அவர் ஏஜில் இருக்க யாராக இருந்தாலும் என்ன கேட்பாங்கன்னா யார் அப்பான்னு கேட்டுருப்பாங்க. ஸோ அவர் வந்து யார் பையன்னு கேட்டார். தென் ஐ தாட் ஓகே இது கரெக்டாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தார்னா நம்ம கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்ப நாள் இது, இனிய நாள் இது, என் நகமாலும் தம்பி வெற்றிமாறன் உள்ளிட்ட மேடையில் விட்டிருக்கக்கூடிய திரைக்கலைஞர்களே, தொழில்நுட்ப வல்லுநர்களே, பத்திரிகை சகோதரர்களே, ஊடக நண்பர்களே, நட்பின் அமைப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய சூழலில் தம்பி வெற்றிமாறனை எனக்கு திரைத்துறை சார்பாக அறிமுகப்படுத்திவிட்டது தம்பி தனுஷ் தான். அதற்கு முன்னாக கடலூர் இழப்புகள் இருந்து என்னை என்னுடைய உறவினர் என்று சொல்லி எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். அது பசுமையான நினைவுகள். தனுஷ் தம்பி சொல்லும்பொழுது, சார் வெற்றியோட நம்ம ஒரு படம் பண்ணலாம் சார்னார். எனக்கு ரெட்டிப்பு சந்தோஷம், உடனே பண்ணிடுறேன்னு சொல்லி நான் வந்து சொல்லப்படாது இருந்தேன், அட்வான்ஸ் கொடுத்துருந்தேன்.
இந்த இந்த டைமுக்குள்ளே பண்ணணு பாருங்க. வருங்கால தலைமுறையினர், அதாவது எதிர்காலத்தில் மிக உயரிய படைப்பாளிகளாக வரவங்கள்லாம் வந்து வெற்றியை பின்படுத்தணுன்றதுக்கு சொல்கிறேன். ஒரு நாள் கிட்டத்தட்ட 6-7 மாதம் கடந்துச்சு, நமக்கு குறிப்பிட்ட டைம் தானே இருக்குது, அந்த டைமுக்கு என்னால் படம் பண்ண முடியாது, நான் வட்டியோடு திருப்பி கொடுத்துறேன்னு என்னை வந்து சோழா ஹோட்டலில் என்னை அழைச்சி சொன்னார், தம்பி வட்டியே வேணாம் எனக்கு அசலம் வேணாம், நீ எப்போ பண்ணணும்னு நினைக்கிறே அப்போ நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி இந்த விருது வாங்கி கொடுக்குறக்கு நினைக்கும்போது அன்றைக்கி நான் மறுத்தது இன்றைக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை இந்த அகிலத்துக்கு தந்திருக்குதுன்றதை நான் பெருமைப்படுத்திக்கிறேன். இப்படி ஒரு பொறுப்பு, அதாவது இன்னும் கூட சொல்லப்போனால் நான் சொல்லிக்கினே இருப்பேன் நான், எப்படின்னா படத்தை வந்து முடிக்கிற தருவாயில் ஒரு அருமையான டைம்னு ஒரு ஃபிக்ஸ் ஆகுது, இந்த டைமுக்கு பண்ண முடியுமான்னு நான் கேட்டேன். எனக்கு வந்து சார் பண்ணலாம், பட் ஆனால் நிர்பந்திக்கும் போது ஒரு ஃப்ரீடம் இருக்காதா சார் அப்படின்ச்சு. பட் பரவாயில்ல தம்பி பாருங்கள், ஆனால் அருமையான டைம், இந்த டைமில் பண்ணோமா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். என்னையும் திருப்திப்படுத்தணுன்றதுக்காக அவருடைய இலக்குகளை விளக்கிக்கினு அந்த 4 அக்டோபர் 2019 அவர் வந்து ஒத்துக்கினார். ஒத்துக்கின பிறகு அவருக்கு சிக்கன் குனியா நோய் வந்துச்சு. சத்தியமாக சொல்கிறேன், யாராக இருந்தாலும் நான் போய் வேணாம் தம்பின்னு கூட சொல்கிறேன், மற்றவங்களும் சொல்லுவாங்க, ஆனால் அந்த சொன்ன சொல்ல காப்பாற்றணுன்றதுக்காக பெட்டில் படுத்துக்கினு எடிட் பண்ணார். இது வந்து என் அடி வயிற்றுலேருந்து என் தாய் எப்படி நினைக்கிறேன்னோ அந்த மாதிரி அவருடைய உழைப்பு நினைக்கிறேன். அந்த உழைப்பு தான் அவரை உயர்த்துது. நிச்சயமாக எவ்வளோ பெரிய ஒரு படைப்பாளி, அதாவது சாப்பிட்றத இவ்வளோ சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்துக்கணும். நான் திடீர்னு சில நேரங்கள் போயிட்டேன்னா பார்க்கும்போது படிக்கலேருந்து எழுந்துன்னு அந்த கட் சொல்லின்னு இருப்பாள், இதை கட் பண்ணு அதை கட் பண்ணுன்னு. இப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி இந்த இண்டஸ்ட்ரிக்கு அதிகம் தேவை. அதாவது மிக உயரிய படைப்பாளியாக வரக்கூடியவர், அடுத்தடுத்து அவருடைய பயணங்கள்லாம் வந்து, அதாவது ஒன்றுன்னு சொல்லணும், ரொம்ப புகழ் அவரை வச்சு புகழணுன்ற சொல்கிறதுலாம் இல்லை, காசு பணத்தை எதிர்பார்க்கறதுக்கெல்லாம் இந்த சின்ன படம் பண்ணு, பெரிய படம் பண்ணும்போது பெரிய தொகை வருமேன்றதுலாம் அதான் இல்லை சார், அது ஆல்ரெடி கமிட்டட், அது பண்ணிவிடுவோம் சார், அதில் பணம் வருது வரலன்றதெல்லாம் கிடையாது. அது அந்த 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 நோக்கத்தில் இருக்கக்கூடியவன், அதாவது இலக்கு என்னென்னா வெற்றியை தான் நினைக்கிறார் அந்த, அதனால தான் அவருக்கு வெற்றி என்ற பெயரே உள்ளடக்கியிருக்கு. இந்த படத்தை வந்து இப்போ என் தம்பி உடன் பிறவா தம்பி ராஜசாகர் இருக்காரு, நாங்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எங்கள் ஃபேமிலியோடு வந்து சென்சாருக்கு முன்னாடி நாங்கள் போய் பார்க்குறோம், எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வெட்டியை கட்டி பிடிச்சிக்கினாங்க. இன்னைக்கு அவருக்கு உடம்பு சரியில்லை, இதுக்கு ரிவார்டு வரும் அவார்டு வரும் அப்படி அப்படி போட்டு அவ்வளோ புகழ்ந்தாங்க. அதெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க, அந்த படைப்பாளிகிட்ட சொல்லுங்கன்னு இவர்கிட்ட விட்டு அவருக்கு சொன்ன, ஏன்னா ஒரு கலைஞனை வந்து என்ன ஆத்மார்த்தமாக நம்ம நினைக்கிறோமோ அதை வந்து அவர் முன் பறைசாற்றுறது தான் வந்து சிறப்பு, அதுக்கு மேலே வெகுமானமும் வருமானமும் விருதுகளும் தேவையே இல்லை. தம்பி சொன்ன மாதிரி மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் விருது, அந்த விருதுக்கு சிறப்பு சேர்த்த ஒரு தம்பி வெற்றிமாறன். காலத்தில் நான் வந்து என்றைக்குமே அந்த உழைப்புக்கு அடிபணி தான் இருப்பேன், அடிமையாக தான் இருப்பேன். வெற்றிக்கு என்ன ஒரு சூழல்னால் ஒரு கொடையாக நான் இருப்பேன், ஒரு நிழல் தரும் மரமாக இருப்பேன், அப்பூர்த்தி பாதுகாக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம், தமிழ் பொக்கிஷம். அப்படிப்பட்ட வெற்றிக்கு என்னென்னோ நிறைய சொல்லணும், பட்டது பங்கு கொண்டுகிட்ட அத்தனை கலைஞர்களுக்கு சொல்லணும், இதில் நிறைய பேருக்கு விருது வரணும்னு நான் ரொம்ப நினச்சிருந்தேன். உதாரணத்துக்கு ஜீவியினுடைய என்ன ஒரு ரீ ரெக்கார்டிங் பண்ணியிருந்தார், எள்ளுவய பூக்களி என்ற பாடலில் சைந்தவி பாடின அந்த பாட்டுக்கு உறுதியாக அந்த பாட்டுக்கு வரோம். ஏன்னா நிறைய போட்டிகள் அங்கே வந்து கடைசி வரலும் ஒரு ரவுண்டு ரவுண்டு மூணு ரவுண்டு நாலு ரவுண்டு வரலும் போட்டி அந்த எள்ளுவயப்புக்குள்ள சிங்கருக்கு. ஆனால் அங்கங்கே ஒவ்வொரு சூழல், அங்கங்கே ஒரு ஒரு இடைச்செருகல்கள், இதெல்லாம் தாண்டி வர வேண்டிய ஒரு சூழல். இப்படி நல்ல கலைஞர்களும் விருதுகளும் நம்ம வந்து பின்னோக்கி தள்ளிக்கின்னு இருக்குது. இருப்பினும் தனுஷனுடைய அளப்பரிய நடிப்பு ஆற்றல், அந்த நடை
உடை, பாவனை இதெல்லாம் யாருமே அதாவது ஒரு 35 வயசில் ஒரு 50 வயசு ஒரு முதியோர் 55 முதியோராக பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எல்லாருமே இருந்தாங்க. அதுவும் சில உயரிய கலைஞர்கள்லாம் எழுந்து நின்று கைத்தட்டி படம் பார்க்கும்போது கைத்தட்டி எழுந்து நின்று தட்டினதெல்லாம் ஒரு அவ்வளோ ஒரு ஈர்ப்பு. ஆக அவருக்கு இந்த விருது என்பது நிச்சயமாக கிடைக்கின்றது. அதாவது ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சவொடனே எடுத்து வச்சிட்டாங்களாம், இது இதுக்கு கீழே செகண்ட் எதுவும் கிடையாது, போட்டி இல்லாமல் ஃபஸ்ட் ரவுண்டு லென்த் அடிக்கிறாரு, செகண்ட் அடிக்கிறாரு, ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் அசுரம் தான் நின்றுக்குதுன்னு சொல்லும்பொழுது எனக்கு உண்மையிலேயே அப்பப்போ நான் சந்தோஷப்படுவேன். இப்படி பின்னு வந்து யாராவது பக்கத்தில் ஓடாதுல இல்லை, யாருமே கிடையாது, அது பாட்டும் ஓடிக்கினேருது ஓடிக்கினேருது, அந்த மாதிரி ஒரு நடிப்பாட்டில் வெளிக்கொண்ட தம்பி வெற்றிக்கு தான் இந்த அத்துணை சிறப்புகளும். அதான் நான் சொன்னேன், எனக்கு வந்து பாலுமகேந்திரா சார் வந்து 92 வந்து வண்ண வண்ண பூக்களுக்கு தேசிய விருது வாங்கி தந்தார். கிட்டத்தட்ட 30 இதுக்கு நடுப்புறம் வந்து நடுப்புற ஒரு படம் ஒன்று விருதுக்காகவே ஒரு படம் 1 கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு படம் ஒன்று, அதுக்கு அது விருது கிடைக்கல. ஆனால் 30 வருஷம் பொறுத்து அவருடைய வழித்தோன்றல் தம்பி வெற்றிமாறன் வந்து என்னை அந்த மேடையில் ஏற்றுறாரு. அதுக்கு விலையே கிடையாது. அதாவது குருநாதர் சிஷ்யர் ரெண்டு பேரும் எனக்கு இந்த சிறப்பினை கொடுத்துருக்குறாங்கன்னும் போது என் அகக்கண் பூரித்து புலங்காமை அடைக்கிறது, நெகிழ்கிறது, மகிழ்கிறது. இதை அறிமுகப்படுத்தி வச்ச தம்பி தனுஷுக்கு மீண்டும் நன்றி தெரிவிக்கிறேன். நாளைய வருங்காலம் நம் திரையுலகம் வெற்றியின் கையில் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.